வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பெண்கள் கற்பிக்கப்பட்டு இருக்காங்க? காவிகளின் கூடாரமே சொல்லிவிடு. கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பதாக இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளிவந்தது. அது என்னவென்றால், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த விசாரணை அடிப்படையில் குற்றவாளிகள் 32 பேரும் விடுதலை செய்யப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை, நீதிமன்றத்துக்கே ஒரு அவமானமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்தியாவுடைய தூண்களில் ஒரு தூண் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை இந்த சமுதாய மக்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சிறுபான்மை சமுதாய மக்கள் முழுமையாக இழந்துவிட்டோம். இந்த அநீதியான தீர்ப்பை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்தினுடைய திருச்சி மாவட்டம் சார்பாக இப்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த அநீதியான தீர்ப்பை முஸ்லிம் சமுதாய மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ், எங்களுக்கு பாபர் மசூதி மூலமாக ஒரு படிப்பினை கிடைத்திருக்கின்றது. இனி வரும் காலங்களில் இந்த காவி கைகர்களுடைய திட்டமிடுதலை நாங்கள் முறியடிப்போம், அதில் ஒன்றாக இருப்போம் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பீமன், பாஜக ஒரு கட்சியே ஒரு ரவுடி கட்சி தான். ஏன்னா தமிழகத்தில் முருகன் எப்பொழுது தலைமை பொறுப்பு ஏற்றாரோ அன்னையிலேருந்து ரவுடிகளாக சேர்றாங்க. ரவுடிகள் கொலை செஞ்சுருப்பாங்க, அவங்கள மீண்டும் கொலை செய்வாங்க, பழியை தூக்கி முஸ்லீம்களை போடுவாங்க. இப்படி ஒரு அங்கமாக இருக்கிறது இல்லாமல் பெண்களுக்கு பாஜக ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் இன்றைக்கு நடைமுறையாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அங்கே மாநிலத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர்கள் நுழைய முடியல. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர், இந்தியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நுழைய முடியல. அப்போ இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை ஆட்சி அங்கே நடைபெற்று வருகின்றது. யோகியுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, பாசிசத்தினுடைய ஆட்சி. அந்த தலித் இளம்பெண்ணை துடிக்க துடிக்க கற்பழித்துள்ளனர். இதற்கான நீதியை இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த பாஜக அரசினுடைய வேலை எப்படி இருக்கின்றது என்பதை இந்த உலக மக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மோடியின் ஆட்சியில் சுத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.